ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க கண்களை கொடுத்த ஆண்டவன் பாராதிற்க இமைகளும் கொடுத்திருக்கின்றான். இரண்டையும் சரியான சமயத்தில் பயன்படுத்துபவனே புத்திசாலி. வெல்கம் பேக் டு விகே குவைத் தமிழ். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக கொரோனா தொற்று உறுதியானதாக 230 பேர் செத்துருக்காங்க. இந்த 230 பேரையும் சேர்த்து கொரோனா தொற்று உறுதியானவங்க 144,599. இதில் இன்றைக்கி சிகிச்சை பலனின்றி இறந்து போனவங்க 6 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த 6 பேரையும் சேர்த்து இது வரைக்கும் 897 பேர் இறந்து போயிருக்காங்க. இதில் குணமடைஞ்சவங்க வந்து 306 பேர் இன்றைக்கி வந்து குணமடைஞ்சிருக்காங்க. இந்த 306 பேரையும் சேர்த்து இது வரைக்கும் 140,341 பேர் குணமடைஞ்சிருக்காங்க. இப்போ குவைத்தில் ஆக்டிவ் கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா 3,361 கேசஸ் இருக்குது. இதில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறவங்க 84 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. இப்போ கடந்த 2 நாட்களாகவே குவைத்தில் கொரோனா தொற்று உறுதியானவங்க கம்மியாயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாரி படிப்படியாக குறைஞ்சி கொரோனா தொற்று இருந்த இடமே இல்லாமல் சீக்கிரமாக நம்ம இயல்பு வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிட்ட நம்ம வேண்டிப்போம். குவைத்தில் இன்றைக்கி வடமேற்கு திசையிலேருந்து மிதமான காற்று வீசும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மணிக்கு 8-32 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த காற்று இரவு நேரத்தில் வடமேற்கு திசையிலேருந்து மணிக்கு 8-28 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்தினுடைய வெதர் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இப்போ குவைத்து நாட்டில் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பமாக 20 டிகிரி வெப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இரவு நேரத்தில் 11 டிகிரியாக குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குவைத்தில் சில நாட்களாகவே மழை பெஞ்சிட்ருக்குது. குவைத்தில் இருக்கக்கூடிய அல் கிர்பி அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தோடைய இடுக்குலேருந்து 60 வயது மதிக்கத்தக்க ஒரு ஊழியரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 60 வயது தக்க ஊழியர் வந்து ஆடு மேய்க்கக்கூடிய ஊழியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்பான்சர் வந்து தகவல் கொடுத்ததன் காரணமாக அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. குவைத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலவரம். குவைத்தில் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 17 தினார் 350 ஃபில்ஸுக்கு போகுது. 24 கேரட் 1 கிராம் 18 தினார் 450 ஃபில்ஸுக்கு போகுது. வெள்ளி நிலவரம். 1 கிராம் வெள்ளி 239 ஃபில்ஸுக்கு போகுது. 1 கிலோ வெள்ளி 239 தினாருக்கு போகுது. குவைத்து தினாரின் இந்திய மற்றும் ஸ்ரீலங்கா மதிப்பு. குவைத்து தினாரோட இந்திய மதிப்பு 240 ரூபாய் 10 காசுக்கு போகுது. ஒரு குவைத்து தினாரோட ஸ்ரீலங்கா மதிப்பு 598 ரூபாய் 80 காசுக்கு போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தகவல். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். தேங்க்யூ.